என்ன நடக்குது இங்க? ஆஹா, புது டிவைஸ் வேற. கொஞ்சம் தூரமாகவே தள்ளி நிற்போம். ஷர்லி, நீ க்ளோஸ் அப்லேருந்து, எனக்கு ஷார்ட் தான் முக்கியம், க்ளோஸ் அப்லேருந்து எடுக்கிற. ஓகே. ஸோ சார்கோல் வச்சு கரெக்டாக ஒரு 30 seconds ஆகுது. ஏய், இங்கே போகிறேன். என்னது இது, இவ்வளோ ஃபயராக இருக்கு. நம்ம சிக்கன் பண்ணலாமா? மம்மி, இது சிக்கன் வேணும். இங்கே அப்படியே தெரிக்கும் பாத்தியா, ஃபுல் ரெட்டு உள்ளே ஃபுல்லாகவே. இங்கே வரீங்க, நான் 5 பீஸ் வைக்கும் போது உள்ளே பாருங்கள், ஃபயரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. தெரிதா ஃபயரு? ஆக்சுவலாக அந்த பட்டர் போட்டவுடனே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு மக்களே. எல்லா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பாபிக்யூலாம் ரொம்ப பிடிக்குமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராடக்ட் தான் இது. நீங்கள் வந்து பாபிக்யூ பிடிக்கும் அண்ட் பட் இதை வந்து நான் வீட்டில் செய்ய முடியாது, வெளியே தான் ட்ராவல் பண்ணி, இதுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் ஈவினிங் அவுட்லாம் போவோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே நீங்கள் வந்து ஒரு பாபிக்யூ பண்ண முடியும். பாபிக்யூ வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணலாம், சார்கோல் இருந்தாலே இது ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும். பட் இருந்தாலுமே நான் ஃபேஸ் பண்ணது, இப்போ நம்ம கொடைக்கானலில் வந்து ஒரு லாஸ்ட் இயர் ட்ராவல் பண்ணியிருந்தேன், அந்த டைம் சார்கோலை வச்சு பாபிக்யூ ட்ரை பண்ணும்போது அந்த சார்கோலை ஃபயர் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கேம்ஃபர் வேணும். அண்ட் இதை ஃபயர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபயர் கன் யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஃபயர் கன் தான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபயர் பண்ணியிருந்தேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரை வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கும். அது அந்த டைமே அந்த சார்கோல் வந்து ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆச்சு. பட் இதுவே நீங்கள் நார்மலாக கேம்ஃபராக இருக்கட்டும் இதெல்லாம் போட்டு ஃபயர் பண்ணும்போது ரொம்ப நேரம் தேவைப்படும். அண்ட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளோவர் மாதிரி வச்சு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இதுக்கு ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ். அது மெயினாக நீங்கள் சார்கோல் வந்து வீட்டிலலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஈவினிங் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வெளியே போகும்போது பார்த்துருப்பீங்க, புல்லட் பாபிக்யூலாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் சார்கோல் போட்டு ரொம்ப நேரமாக ஒரு ப்ளோவர், அதாவது இப்போ அந்த பலூன் ஊதுறதுக்கு ஒரு ப்ளோவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில், அதெல்லாம் வச்சு கூட பம்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது. இப்போ அதை ரொம்பவே சிம்பிளான வேலை, நம்ம சார்கோலை எப்படி ஃபயர் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பார்த்துருந்தேன். சார்கோல் ஹீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். தண்ணிக்கு தான் முன்னாடிலாம் ஹீட்டர் இருக்கும், இப்போது சார்கோலுக்குமே ஹீட்டர் இருக்குது. எஸ் இருக்குது பாருங்க, இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் சார்கோலும் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், சார்கோல். அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவையில்லை, அதுக்கு வந்து குயிக்காக ஒரு செட்டப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட்டுங்க. நான் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நம்மளோட போர்ட்டபிள் வெயிட்லெஸ்ஸான ஒரு டேபிள்னு சொல்லலாம் இது. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐ கார்டு ஒன்று வரும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல் ஹீட்டர் அவரை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கோல் ஹீட்டர் ஒரு 2 மீட்டர்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் கேபிள் இது. இன்கேஸ் நம்ம இப்போ கேம்பிங்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக பவர் சோர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காது, ஸோ அந்த ரீசனுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து அதோடய பேஸ் இது, ஹவுஸ்ஹோல்டு யூஸ் ஒன்லி, ஸோ வீட்டில் வச்சு யூஸ் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள், மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓவரால் ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோதான் ப்ராடக்ட்டு, ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஒரு மினி கேம்பிங் ஸ்டவ் மாதிரி இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஹீட்டர், இதுக்கு மேலே இருக்க அந்த காயில் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸில் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்படி ஹீட் ஆகும்போது இது இப்போ நார்மலாக பார்க்குறதுக்கு ஒரு சில்வர் கலரில் இருக்குல்ல, இது வந்து அப்படியே ரெட் கலரில் கோல் வந்து பேர்ன் ஆனதுக்கப்புறமா அப்படியே செவ செவன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிடும் கொண்டாத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சார்கோல் எடுத்து இப்படி வைக்கும் போதீங்க பாருங்க, இந்த இடத்துல கிளியராக போட்டிருக்காங்க. சார்கோல் சும்மா ஒரு 4-5 சார்கோல் பீசஸ் எடுத்து மேலே இப்படி வச்சோடனே ஃபுல்லாக அது அப்படியே ரெட்டிஷாக மாறும். ஸோ சார்கோல் இந்த கன் யூஸ் பண்ணியுமே நான் ஃபயர் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் இதை வச்சும் ஃபயர் பண்ணி பார்ப்போம், எதில் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதை நீ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இதுலேயுமே அந்த ஹாட்னஸ் வந்து இன்னுமே எவ்வளோ ஹையாக வேணுன்றதுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப். இது வந்து ஆஃபு, 1, 2, 3, 4, 5 இது வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 500 வாட்ஸ் பவர் இது.
அண்ட் இன்புட் வோல்டேஜ்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்க நார்மல் வோல்டேஜ் தான், 230 வோல்ட் நம்ம போட்டாலே போதும். ஓகே, ஸோ இதை குவிக்காக ஆன் பண்ணி பார்த்துருவோமா. நம்மளோட கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா பவர் சாக்கெட்லாம் இருக்குது, ஆனால் அவ்வளோ லென்த்துக்கு வராதுன்னு யோசிச்சிருந்தோம், பரவாயில்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை போட்டு ஆன் பண்ணி தான் அதுக்கு தான் சுவிட்ச் ஆன் பண்ணிடுவோம். இங்கே என்ன சேஞ்ச் நடந்திருக்கு ஒன்றும் ஆகும், இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிடலாமா. ஓகே, ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஹை ஃப்ளேம் வைக்கலாமா, 5ல வைப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக மாறிடுவார் இவர். ஏய் அதுக்குள்ளே போக வர ஆரம்பிச்சிச்சு, என்ன நடக்குது இங்கே? ஆஹா, புது டிவைஸ் வேறு. கொஞ்சம் தூரமாகவே தள்ளி நிற்போம். ஷலி நீ க்ளோஸ்அப்லேருந்து, எனக்கு ஷார்ட்டு தான் முக்கியம், க்ளோஸ்அப்லேருந்து எடுக்கிற. ஓகே, வரமாட்டியா? என்ன நடக்கிறது? ஆமாம் மக்களே, ஒரு 20 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும், செம்ம ஹாட் ஆகுது. வீட்டில் ஃபயர்லாம் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது கல 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 கலன்னு தெரியும்ல, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் அவங்க ரெடி பண்ணதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல் வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சார்கோல் தான் ஃபயர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை ரெண்டு, அதை சொல்கிறேன் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சார்கோல் ஃபயர் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 சார்கோலுக்கு நடுவில் வச்சு பேக் பண்ணிடுவாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதான் மெயினான விஷயம், அந்த ஒரு சார்கோலில் இருக்க ஃபயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகும், அதை ப்ளோவர் அந்த மாதிரி எதாவது வச்சு கொஞ்சம் இன்னுமே ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே பாரு, ஓ மை காட், இங்கே பாருங்க ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சுல, அட்டே செமையாக இருக்குல்ல. ஐயோ, இதுக்கு ஆக்சுவலாக பேஸ் நம்ம வைக்கணும், அது இன்னும் செட்டே பண்ணல கீழே. ஒரே ஒரு சார்கோல் மட்டும் சும்மா டெஸ்டிங் வச்சு பார்க்கலாம். என் சார்கோல் வந்து நான் ஆல்ரெடி வாங்கினது காலி ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி புது சார்கோல் வாங்கியிருக்கேன். சார்கோல் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இனிமேல் லைக் நான் லாஸ்ட் டைம்லாம் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோகோனட் ஷெல்லில் ரெடி பண்ணது தான், இந்த மாதிரி க்யூப்ஸில் இருக்கும், இந்த மாதிரி க்யூப் க்யூபாக இருக்கும். நம்ம நார்மலாக பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயுமே வாங்கலாம், இதுவும் வாங்கலாம். பட் இது வந்து அந்த க்யூப்பில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ ரொம்ப நேரத்துக்கு இது வந்து வரும் உங்களுக்கு. சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒன்றே நினைக்கிறேன். இப்போ இங்கே வர ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இந்த சீட், இந்த சீட் பாரு. ஸோ சார்கோல் வச்சு கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது, என்ன நிலவரம்னு பார்ப்போம். ஏய் இங்கே போகிறேன், போடுறேன். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வயர் மட்டும் கேட்ச் ஆகிடுச்சு, திருப்பி இந்த செட் டர்ன் பண்ணி வைப்போம். பட் ஆனால் 30 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபயர் கேட்ச் ஆகிடுச்சு, அதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ அடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஐயோ இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாகவே ஃபயர் கேட்ச் பண்ணிடுச்சு, பரவாயில்ல நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கேட்ச் பண்ணுதுங்க ஃபயரு. இது ஆக்சுவலாக நான் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கேன், பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி பண்ணலாம் வேணாம், நம்ம கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அவரை ஃப்ரீயாக அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சார்கோல் ஃபுல்லாகவே வந்து ரெட்டிஷாக வந்து ஃபுல் ஃபயர் கேட்ச் ஆகிருக்கும், அதை அப்படியே டக்குன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்மளோட பாபிக்யூ என்ன செட்டப் இருக்கோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஐயோ, என்னோட பாபிக்யூ செட்டப் வேறு உள்ளே இருக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது, ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாபிக்யூ செட்டப், இது வந்து செஃப்மேன் பிராண்ட்லேருந்து. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட், அந்த ஒரு சார்கோல் பீஸ் வச்சால அது ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய பாபிக்யூ செட்டப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டல, இது வந்து கீழே ஸ்டாண்ட் இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஆமாம், உண்மையாகவே மக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும் இதை பேக் பண்ணி வச்சு. அண்ட் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கேஸ் டின்ஸ், இதெல்லாமே பியூட்டின் கேஸ். ஆக்சுவலாக நான் அந்த ப்ராடக்ட் காட்டியிருந்தால ஃபயர் கன், அந்த ஃபயர் கனில் இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கேம்பிங்க்குனே ஸ்டவ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன ஸ்டவ், ஒரு குட்டி ஸ்டவ் இருக்கட்டும் பெரிய ஸ்டவ், ரெண்டு ஸ்டவ்மே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, நான் பண்ண கேம்பிங் வீடியோஸ் அதாவது கேம்பிங் ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன்ல, அதோட எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்டவ் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், மினி ஸ்டவ்வும் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபயர் கன் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த கேஸ் டின். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கியூவர்ட், நம்மளுக்கு இந்த பாபிக்யூ செட்டப்லேயே வந்து இந்த ஸ்கியூவர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப், இது ஒரு சின்ன ஸ்டிக்கு,
இதெல்லாம் வந்து உடஞ்சது இல்லை மக்களே, இவ்வளோதான் ஸ்டிக்கே கொடுப்பாங்க. அதான் கேம்பிங்னு போகும்போது எல்லாமே குட்டியாக இருக்கும், மினியேச்சர் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு வாட்டி நம்ம மினியேச்சர் ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர் குக்கிங்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம தேடி முடிஞ்சால் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லோடு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினது இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் டக்குன்னு போனாய் முடிஞ்சிடும். பட் இது வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ்டு, அது இல்லாமல் கொஞ்சம் லாங் டைமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அண்ட் பட் இது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக கிடையாது, நேச்சுரல் தான், கோகோனட் ஷெல் வச்சு ரெடி பண்ணுறது இது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராடக்ட்ல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பீஸ் தானே வச்சிருந்தோம், அதனால நம்மளுக்கு வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஒரு 5-6 சார்கோல் எடுத்து மேலே அப்படியே கோபுரம் மாதிரி வச்சிட்டீங்கன்னா அது ஒரு 15 minutes நீங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸோ இல்லைன்னா ஏதோ ஒர்க் பண்ணிருக்கிறதுக்குள்ள ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும். அதை அப்படியே தூக்கி நம்மளோட பாபிக்யூ செட்டில் போட்டு நீங்கள் பாட்டு ரெடி டு குக் தான். அப்படியே டக்குன்னு நீங்கள் வந்து என்னன்னாலும் ரெடியாக இருக்கு. சிக்கன் எதா இருக்கா ஷெலி? எதாவது பண்ணி தருவீங்களா? நான் ஃபயர் பண்ணுறேன், நீங்கள் வந்து சிக்கன் பண்ணி கொடுங்க. ஐசக் இங்கே பாரு, என்னது இது, இவ்வளோ ஃபயராக இருக்கு. நம்ம சிக்கன் பண்ணலாமா? மம்மி இது சிக்கன் நீங்கள் நீங்கள் பாருங்க, ஃபுல் ரெடிஷாக இருக்கு. நான் உள்ளே போடுறேன், அப்படியே தெரியும் பாரு. பாத்தியா ஃபுல் ரெட்டு உள்ளே ஃபுல்லாகவே, இங்கே பாருங்க ஃபுல்லாகவே அந்த ஃபயர் வந்து கேட்ச் ஆகிருக்குது. ஸோ இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்கோல், இந்த டைம் வந்து ரியல் டைமில் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான், ஒரு 4 சார்கோல் பீஸ் தான் நம்மளுக்கு வைக்க முடியுது. இப்போ அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபயர் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 சார்கோல் பீஸை நம்ம ஃபயர் கன்னில் ஃபயர் பண்ணலாம். மேலே இருக்க அந்த 1 லேயர் வந்து டக்குன்னு ஃபயர் கேட்ச் ஆகிடும். பட் அந்த கொஞ்சம் இன்னர் பார்ட் வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது சார்கோலோட ப்ராப்பர்ட்டிஸே அப்படி தான், அது கொஞ்சம் ஸ்லோவாக அந்த உள்ளே இருக்க அந்த ஃபயரை வச்சு தான் அது ஸ்ப்ரெட்டே ஆகும். அது ஃபயர்ன்றதோட அந்த ஹீட்டை வச்சு தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் ஹீட்டர், இந்த மாதிரி வச்சு ஒரு 5 பீஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 minutes நீங்கள் இந்த ஃபயர் பண்ணுறக்க வேலை கிடையாது. வச்சுட்டு அது ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும், அப்படியே எடுத்து போட்டு இன்னும் ஒரு 5 சார்கோல் போட்டு நீங்கள் பாபிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபயர் கன் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை வச்சுமே பண்ணிக்கலாம். ரெண்டுமே ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது சார்கோல் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 697 rupees அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின் வந்து ஒரு 300 இருக்கும். அதுக்கப்புறம் 300 வேரி ஆகும், 200-300 இருக்கும் அந்த பியூட்டின் கேஸு. அண்ட் மேலே இருக்க இந்த கன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 200-300 rupees வரும். ஸோ மொத்தமாக இதுவும் ஒரு 600 வரும், அதுவும் ரெண்டும் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது சேம் தான். பட் அது கொஞ்சம் வேலை இல்லை நம்மளுக்கு. இங்கே பாரு, இங்கே பாரு, நம்ம அந்த 5 பீஸ் வைக்கும் போது உள்ளே பாருங்கள் ஃபயரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா ஃபயரு? ஒரு சின்ன ஃபயர் இருக்குது உள்ளே. மேலே வச்சுருக்க இந்த கோல் கூட பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஏ சைஸ் ஃபயர் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே இதில் எடுத்தோடனே ஃபயர் தெரியுங்க. இங்கே பாருங்க பாரு, சின்னதாக ஃபயர் இருக்குது இல்லையா? நான் இவ்வளோ ஃபயர் பண்ணால இங்கே இங்கே வந்து பாருங்களேன், இவ்வளோ நேரம் இதுக்கு வந்து நான் வந்து அடிச்சுட்டு இருந்தேன். மேலே மட்டும் ஃபயர் ஆகிட்டு அவ்வளோதான், அது அணைஞ்சிருச்சு, அவ்வளோதான் அது. ஏன்னா அதுக்கு நம்ம டைம் கொடுக்கல, வெறும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபயர் அடிக்கிறோமே தவிர அது ஃபயர் கேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1 minute அடிச்சிருக்கேன் இதில் ஃபயர். பட் பாருங்க அவ்வளோதான். பட் நம்ம கண்டினியூஸாக இன்னுமே ஒரு 2-3 minutes நம்ம அடித்தோன்னா நல்ல ஃபயரே கேட்ச் ஆகிடும். மோஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் வாங்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃபேமிலி கெட்டுகெதர்லாம் வைக்கணும், சின்ன பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் இந்த செட்டப்பே சொல்கிறேன், இந்த டேபிளாக இருக்கட்டும், இந்த சேராக இருக்கட்டும், இந்த பாபிக்யூ இந்த செட்டப்பாக இருக்கட்டும், இந்த சார்கோல் ஹீட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஃபயர் கன்னாக இருக்கட்டும், எல்லாமே தேவை தான். ஸோ எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி நம்மலாம் ஒரு ரெசார்ட் எங்கேயா போயிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸில் இதெல்லாம் வச்சு நம்ம குக் பண்ணும்போது இனிமேல் செம்ம ஃபன் ஃபீல்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள் ஒரு பெரிய தப்பாக, ஆக்சுவலாக சிங்கிளாக நம்ம வைக்கக்கூடாது. சிங்கிளாக வச்சோன்னா ஒரு 15 minutes கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் சார்கோலே ஃபயர் ஆச்சு. பட் இது நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் அந்த 5 சார்கோலுமே ஃபயர் ஆகிடுச்சா, உள்ளே வந்து ஒரு ஃப்ளேம் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன மினி ஃப்ளேம் இருந்துகிட்டே இருக்குது. சமல கரெக்டாக இன்னும் ஒரு 5 minutes வச்சோன்னா ஃபுல்லாக இந்த சார்கோல் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும். குயிக்காக போயிட்டு 2 சிக்கன் லெக் பீஸ் ரெண்டு போதும், மசாலா போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு இன்றைக்கி பாபிக்யூ பண்ணி தரப்போகிறேன். இனிமேல் நீ எங்கே கேட்டாலும் வெளியே கிடையாது, வீட்லேயே நான் பண்ணி தரப்போகிறேன். இங்கே பாருங்க நம்மளோட இண்டிகேட்டர் வந்து இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது அந்த சார்கோல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபயர் ஆனவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃபே ஆகிடுது. ஸோ இங்கே பாருங்கள் திருப்பி அந்த ஹீட் வந்து பையில் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹீட் ஃபுல்லாக அட்டைன் ஆனதுக்கப்புறமா ஆஃப் ஆகிடுது.
அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டார்ட் ஆகிக்குது. கரெக்டாக ஒரு 20 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இந்த 5 சார்கோலுமே ஃபயர் ஆகிடுச்சு, அதாவது ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு, அதான் மேட்ரு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பார்பிக்யூ செட்டப்புக்குள்ளே வச்சிடலாம். சின்ன ஒரு ஃப்ளேம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் சிக்கன் மேரினேட் பண்ணிட்டியா? ஓகே. ஸோ ஷேர்லி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. என்ன பண்ணி வச்சுருக்காளோ தெரியல. அதில் அன்பு பாசம்லாம் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டிருக்கேன். வாரிசு படம் மாதிரியா? ஏ ஐசக், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஒர்க். அந்த சார்கோலை ஹீட் பண்ணி நம்மளுக்கு தரப்போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நான் இப்போ காட்டின எல்லா ப்ராடக்ட்டோட பையிங் டீட்டெயில்ஸ் அமேசான் பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அன்பாக்ஸிங்கில் மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் உட்காந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் வரும். பாய். வேற மாதிரி இருக்கு, பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. சொல்லி இங்கே பாருங்க, இப்போ லைட்டாக பட்டர் மட்டும் போட்டுடலாம். ஆக்சுவலாக அந்த பட்டர் போட்டவுடனே கொழுந்துவிட்டே எரிய ஆரம்பிச்சிச்சு மக்களே. பட்டருக்கு அவ்வளோ பவர் போல் இருக்குது. எல்லா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஒன் 2 3. ஓ, நல்லா ரோஸ்டாக இருக்குல்ல, செம்மையாக வெந்துருக்கு. ஆக்சுவலாக இங்கே பாரு எப்பா. பார்த்து பார்த்து சரியான சுடு. ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் வேலை இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இனிமேல் டெய்லி உட்காந்து, டெய்லி இல்லை, வீக்லி ஒன்ஸாக இந்த மாதிரிலாம் வெளியே உட்காந்து ஜாலியாக ஃபேமிலியோட பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பாய்.